நிறைய செயற்கைக்கோள்கள் நம்ம அனுப்ப வேண்டிய அவசியம் உருவாகிட்டிருக்கு. அப்படி வரும் பொழுது சிக்கனமான செயற்கைக்கோள்களை இன்னும் சிக்கனமாக செய்வதற்கான வாய்ப்புகள், அதுவும் குலசேகரப்பட்டது அனுப்பும் பொழுது அந்த இப்போ இருக்கக்கூடிய ஏவுகள் வச்சுட்டு இன்னும் பெரிய செயற்கைக்கோள்கள் அனுப்ப முடியும், நிறைய செயற்கைக்கோள்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகும். அதுவும் தாண்டி நம்ம எப்படி சந்திரயான் ரெண்டில் கற்றுக்கொண்ட பாடங்கள் சந்திரயான் மூணுக்கு சிறப்பாக வந்துச்சோ அதே மாதிரி நம்ம சிறிகரிக்கோட்டா அமைப்பிலும் கூட சில பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னென்னா கிட்டத்தட்ட எல்லா கட்டுமானங்களையும் வெவ்வேறு இடத்துலேருந்து, அது வந்து மகேந்திரிலிருந்து இருக்கலாம், திருவனந்தபுரத்தில் இருக்கலாம், பெங்களூர்லேருந்து வரலாம், அகமதாபாத்திலிருந்து வரலாம், இப்படி இந்தியாவில் பல இடங்கள்லேருந்து கொண்டு வந்ததை கட்டமைச்சு தான் நம்ம அங்கே சிறிகரிக்கோட்டாவில் அனுப்புகிறாங்க. அதை தாண்டி நம்ம சொல்கிறது மகேந்திரகிரிக்கும் குலசேகர பட்டத்துக்கு இடையில் பல கட்டமைப்புகள் உருவாக்கணும்னா எல்லாமே அங்கே செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு மூணு செயற்கைக்கோள் நாலு செயற்கைக்கோள் அனுப்பும் பொழுது மூன்று மாதத்துக்கு ஒன்று நம்ம மகேந்திரர்கள்லேருந்து கொண்டு போனால் சரியாக இருக்கும்.